शरणागत साप्तभागमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः। इदपर्यन्तं 5 அதிகரணங்கள் இந்த பாதத்துல முடிஞ்சிடுச்சு. இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணம் 6வது வைஷ்வானராதிகரணம் அப்படினு பேர். சாந்தோக்கிய உபநிடத்துல வைஷ்வானர வித்யை அப்படின்னு ஒன்று படிக்கப்பட்டிருக்கு. 5வது பிரபாடகத்துல அந்த வித்தியானது இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. அது பிரதானமானது என்ன அப்படின்னாக்கா, இந்த வைஷ்வானர் ஆத்மா அப்படின்றவன் திரைலோக்கிய சரீரி, 3 லோகத்தையும் சரீரமாக உடையவன். இந்த வைஷ்வானர் ஆத்மா அப்படின்னு சொல்லப்போ அத ஒரு உபாக்கியான மாதிரி அழகா விளக்கிறது. ஔபமன்யவர் ஒருத்தர், இந்திரத்யும்னன் ஒருத்தர், ஜனக அப்படின்னு ஒருத்தர், புடிலக அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் அஸ்வராஷ்வி அப்படின்னு, இப்படி 5 பேர். இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, பெரிய ஆசிரமத்துல ஏன்னா மகா கிரகஸ்தாள் வாழலாம், எப்பொழுதும் யாகம் பண்ணிட்டே இருக்கிறவா. இவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது எனவோ வெறும் குழந்தைகளை பெற்றுக்கிறதோ அல்லது அல்பமான சுகத்துக்கோசரமோ இல்லை. இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, யாகம் பண்ணணும், அதுக்கு கிரகிணி இல்லாம யாகம் பண்ண முடியாது. அதனால கிரகிணிய வந்துட்டு பெரிய கிரகஸ்தாளா இருந்துட்டு நிறைய யாகங்கள் பண்றா, நிறைய சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லித்தரா, அந்த மாதிரி இருக்கிறவா. வாழலாம் மகா ஸ்ரோத்ரியானா வாழலாம். இவன் என்ன பண்றா அப்படின்னா, ஒன்னா சேர்ந்துட்டு விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். கோண ஆத்மா கிம் பிரம்மேதி, இதான் ஆரம்பமே. முக்கியமான விஷயம் இதுதான். நமக்கெல்லாம் அந்தரியாமையா இருக்கக்கூடிய ஆத்மாவாயின பிரம்மன்றது எது, யார் அது அப்படின்னு இவனுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. நக நமக்கு கோ ஆத்மா, யார் அந்தரியாமையான ஆத்மாவான பிரம்மம், யார் அது, எது பிரம்மம், அந்த அந்தரியாமின்றதுதான் பிரம்மம், அது எது அது அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிக்கிறான். வாதம் பண்ணச்ச இவனுக்கு ஒரு நிர்ணயத்துக்கு கொண்டு வர முடியல. அந்த சமயத்துல இவன் ஒருத்தர் பேசிக்கிறான். நம்மளா காட்டும் உத்தாலகர்ன்றவர் பேரு, ஸ்வேதகேதுவனுடைய தகப்பனார். இது 5வது பிரபாடகத்துல இது வருது. 6வது பிரபாடகத்துல அந்த சத்வித்தியை வரப்போறது. அதுல உத்தாலகர் தன்னுடைய பிள்ளையான ஸ்வேதகேதுக்கு உபதேசம் பண்ண போறது. அவர் சத்வித்தியையே உபதேசிக்கிறவர்னா மகாஜானி என்னவான். அதனால இவன் சொல்றா, அவர் இருக்க உத்தாலகர், பகவானான உத்தாலகர் இருக்க, அவர் அருணருடைய பிள்ளை, அதனால அருணி அவர் இந்த வைஷ்வானர் ஆத்மாவை பத்தி அவர் இது பண்ணிட்டு இருக்க, உபாசனை பண்ணிட்டு இருக்க, அவரை போய் நம்ம கேட்கலாமே அப்படின்னு அவ போறா. போய் இது மாதிரி கேட்கிறா. உடனே அவர் என்ன சொல்ற, நாங்க வந்து கேக்குறீங்க, நீங்க எல்லாம் சொல்றேன், ஆனாலும் கூட எனக்கும் அதுல பூர்ணமான ஞானம் இல்லை. ஆனால் கேகய மகாராஜர் அஸ்வபதின்னு இருக்க, அவர் வைஷ்வானர ஆத்மாவை உபாசிச்சுட்டு இருக்க, அவர்கிட்ட போய் நம்ம எல்லாரும் போகலாம், நீங்க எல்லாம் வாருங்கோ அப்படின்னு கூப்பிடுற, நம்ம எல்லாரும் போய் கேட்கலாம். இவ என்ன அழகு பாருங்கோ, இவாளுக்கு ஏதோ இருக்கிறத வச்சு எதையாவது உபதேசம் பண்ணிட்டு போலாம். என்ன மாதிரி எனக்கு என்ன தெரியும், அரியன் ஏதோ தெரிஞ்சுன்றதை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இவாள்லாம் மகர்ஷிகள், மகா தபஸ்விகள், ஏற்கனவே வந்துருக்கு மகா ஸ்ரோத்ரிய ஆள், அது மாதிரி பெரிய பர்ணசாலையில வாழ்ந்து இழந்துட்டு இருக்கிறவா. அப்படிப்பட்டவா நமக்கு ஞான வேட்கை இருக்கே, அதை தீர்த்து வைக்கணும், யாருக்கிட்ட கிடைச்சாலும் போலாம் அப்படின்னு ஓடுறா. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த காலத்துல அது மாதிரி யார பார்க்கணும்? எல்லாம் அடியனுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமைன்னா எனக்கே தெரியாது. வாசுதேவாச்சார் என்ன பண்ணாரு நாவல் பார்க்கும், அவர் ஞாபக விம்சதி உபன்யாசம் பண்ணிருக்காரு. அதுல சாஸ்திர விஸ்வாசசாலி அப்படின்ற பதம் சிக்ஷரசனம் சொல்லச்சு. அது சொல்ற சமயத்துல அரியன் போய் சுவாமியை பிரார்த்திச்சு, காலக்ஷேபத்துக்கு பிரார்த்திச்சப்போ சுவாமி என்ன சாட்சியா இவன் வாசிச்சிருக்கானே, சிரோமணி வாசிச்சுட்டான், சிக்ஷா சாஸ்திரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டான், உத்தியோகத்துக்கு தானே போகணும் அப்படின்லாம் கேட்கச்சு. அப்போ இன்னொன்னு இவனுக்கு இப்போ தீனனா இருக்கான், ஏழையா இருக்கான், எங்க சாப்பிடுவான், எப்படி இருப்பான் அப்படின்லாம் கேள்வி வந்தது. அப்போ அப்படியே எதோ இருக்கிறதோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். அடியா பாசிட்டிவ் சொன்னேன், இல்ல இது முக்கியம் இல்லையா அப்படின்னு. மலைக்கட்ட சுவாமியும் அங்க சாதிச்ச வாசி என்ன பண்றக்கு இந்த உபன்யாசம் நினைச்சு இதை சொல்றக்க. சாஸ்திரமே வாசிக்கணும்னு விசுவாசம் இருந்ததுன்னாக்கா, சாஸ்திரத்துல விசுவாசம் இருந்ததாக்கா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டா. வழிகள் சார் இதை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். இதை எனக்கு ஒரு மாமி ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டோம் சுவாமி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி அப்படின்னு சொன்னான். அவ்வளோ ஞானிலாம் இல்லை, அவ்வளோ விசுவாசம்லாம் இல்லை அடி எனக்கு ஏதோ. ஆனால் அந்த வாசுதேவாச்சாரனுடைய பெருந்தன்மை அடியனை தூக்கி வச்சு சொல்லிவிட்டார். அதனால எதுக்கு சொல்லுகிறோம், ஒரு ஞானம் வேணும்னாக்கா இந்த மாதிரி அடியனுக்கு நிஜமா கிடையாது, ஏதோ விசுவாசம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரிலாம் இல்லைதான், இது தன்னடக்கம் இல்லை. ஆனா வாசுதேவாச்சா இந்த மாதிரி சாதிச்சாருன்னு சொன்னான். அது சாதாரணமான விஷயம், அரியன் விஷயத்துல ஒண்ணுமே இல்லை, அரியன் ஒண்ணுமே இது பண்ணல. ஆனா இவாளெல்லாம் பாருங்கோ, பெரிய ரிஷிகளா இருந்தாலும் ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட போய் இது போனா தெரியும் அப்படின்னு ஓடுறா பாருங்கோ. அது அப்படின்றவெல்லாம் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமான விஷயம். அதனால இவ போறா. அரியனை ரொம்ப பெருமையா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நினைச்சுக்க வேண்டாம், அந்த எண்ணம்லாம் இல்லை. ஆனா வாசுதேவாச்சாருடைய பெருமை தான் இங்க இருக்கு. அவர் அடியனை பத்தி எவ்வளவு ஆத்மகுண பரிபூர்ணா அந்த சுவாமி எழுந்துள்ள இருக்க, அவர் அடியனை பத்தி சொன்னேன்றதுதான் அது முக்கியம் வைக்கிறேன், தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. இவ என்ன பண்ணினான்னாக்கா அந்த ராஜா கிட்ட போற, கேகையரான அஸ்வபதி அந்த ராஜா கிட்ட போய் இத மாதிரி போகிறா. போன உடனே அவருக்கு என்ன பண்ணாருன்னா, அவருக்கு சந்தோஷம் தாழ முடியல. காற்றால வேலையில இத்தனை ரிஷிகள் வந்திருக்காளே, 6 ரிஷிகள். பொதுவா பிராமண ஆளுகள்லாம் ஐக்கமத்தியம் கிடையாது, ஒற்றுமையே கிடையாது, ஒன்னா சேர்ந்தே மகாசாலாய் இப்படிப்பட்ட அவருக்கு சந்தோஷம் தாழ முடியல. தன்னுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பாக்கியம். ஒரு ரிஷி வந்தால் பிராமணர் வந்தேன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தா. ஆனா என்ன பண்றாருனாக்கா சந்தோஷப்பட்டு என்னுடைய ராஜ்யத்துல அதாவது நீங்க வாங்கிக்கணும், அது யோகியத்துக்கு பணத்தை வாங்கிட்டா வாங்கிக்கூடாது. ஆனா என்ன பண்ணணும்னாக்கா அந்த பணம் நல்ல பணமா கெட்ட பணமான்னு யோசிக்கணும், நல்ல பணமா கெட்ட பணமா யோசிக்கணும், அது தெரிஞ்சுட்டுதான் நம்ம பிரவர்த்திக்கணும். சமீபத்துல ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு கதை பார்த்தேன். ஒரு குரு அவர் எங்கேயோ போறாரு, சிஷ்யரோட ஊருக்கு போகும்படியே ஆயிடுறது. சிஷ்யராத்துல போய் சாப்பிட போறாரு, நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறார். அந்த சமயத்துல சிஷ்யராத்துல நிறைய பணம் அங்கங்க நிறைய கொட்டி கிடக்குது, பணம் இருக்கு, அது இருக்குது, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு அல்ப ஆசை வந்துடுறது, நம்ம சிஷ்யம் தானே இவ்வளவு வச்சிருக்கானே அப்படின்னுட்டு பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறாரு. கொஞ்சம் தான் பயிரை போட்டு திருட்டுத்தனமா எடுத்துன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவர் மனசுல ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னது இப்படி எனக்கு, அதாவது என்ன சாப்பிட்டா அது ஜெரிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் இவர் மனசுல கஷ்டப்படுறாரு, எப்படி எனக்கு இந்த கெட்ட புத்தி வந்தது, எப்படி நான் எடுத்துன்னு வந்தேன் இந்த பணத்தை? திருப்பி அந்த பணம் வெள்ளி பாத்திரம் எதாவது எடுத்துட்டாரோ அதை அத்தனையும் தூக்கிட்டு திருப்பி தன்னுடைய சிஷ்யனாத்துக்கே வர எடுக்கணும் வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப எனக்கு கெட்ட புத்தி வந்துடுச்சு, இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஆனா எனக்கு இன்னி வரையும் அந்த திருட்டுத்தனம் எனக்கு கிடையாது. ஆனா இப்போ எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் எங்க தெரியுமா? உங்க காலத்துல நான் சாட்டு உண்மையை சொல்லு, நீ எப்படி சம்பாதிச்ச? அவன் வந்து தலையை குனிஞ்சிட்டு சொல்றான் சிஷ்யன், வந்து அநியாயம் பண்ணிதான் சம்பாதிச்சேன். பாத்தியா, அந்த நீ அநியாயம் பண்ண அதுல நீ எனக்கு சாதம் போட்ட, நான் ஒரு ரூபா சாப்பிட்டுருக்கேன். ஒருவேளை சாப்பிட்டதுக்கு எனக்கு எப்படி கெட்ட பத்தி வந்துச்சு பாத்தியா? இந்த மாதிரி வாழலாமா? நீயும் கெட்டு போயிட்ட, என் புத்தியும் கெட்டு போயிட்ட, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ கொடுத்தா ஆகாது, அதனால இத மாதிரி பண்ணாதப்பா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்றான், கிளம்பி வந்துடுறேன். இவ்வளவுதான் கதை. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம எந்த ஆகாரத்தை சாப்பிடுறோமோ அது எப்படிப்பட்ட ஆகாரமா இருக்குன்னு பார்க்கணும். அது மோசமானதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மோசமான சிந்தனை தான் வரும். அதனால ஒருத்தர் தானம் கொடுக்கிறார், வந்தவரையும் லாபம்னு வாங்கிடக்கூடாது. பகவத்கீதையில தானம்லாம் எப்படிப்பட்ட தானங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் 17ஆவது அத்தியாயத்தெல்லாம் விவரிக்கிற பெருமாள். சாத்விக தானம்னா எப்படி, அத மாதிரி தியானம் பண்றது எப்படி தியானம் பண்ணணும், இது தானம். தியானம் பண்றதை கூட சரி, நல்ல மனுஷாருடைய பிராமணிகாரா நியாயவாதிகளா இருக்கக்கூடிய நல்ல மனுஷாருடைய இடத்துலதான் தியானம் பண்ணணும். ஒருத்தன் வந்து ஆக்கிரமிச்சுட்டான், அவன் வந்து பெரிய ஆசிரமம் கட்டி தரேன்றான், அதுல போய் பண்ணினோம்னாக்கா கெட்ட பத்தி தான் வரும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பகவத்கீதையில பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால இந்த மாதிரி ராஜா என்ன அழகா சொல்றான் பாருங்க, கேக்கையர் அது சொல்றான்னு சொல்லிட்டேன். அஸ்வபதி மகாராஜர் அழகா சொல்றேன் இந்த ரிஷிகள் இடத்துல, நமேஷ் தேனஹா ஜனபதே ந கதரியோ ந மத்தியபக. வா தவறு ரிஷிகளே, இங்க வந்து என்னுடைய ராஜ்யத்துல திருட்டுத்தனம் கிடையாது, திருடனே இல்லை. கதரியா தானம் பண்ணாதவாளே கிடையாது. அந்த மாதிரி நான் மத்தியபக சாராயம் குடிக்கிறவன்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய ராஜ்யத்துல அந்த மாதிரி யாருமே இல்லை, எதுவும் இல்லை. அத மாதிரி அனாயுதாக்னி யாரும் கிடையாது, எல்லாரும் ஆயுதாக்னிகள் தான். அதாவது திரைவர்ணிகள் இருக்கா போற பிராமண கஷத்திரிய வைசியா, அவன்லாம் ஆதானம் பண்ணிண்டு நித்தியபடி அக்னியை போஷிக்கிற பாபா. ஏன்னா அது பிராமண ஸ்வரூபம், கஷத்திரிய ஸ்வரூபம், வைசிய ஸ்வரூபம். அக்னிய ரட்சிச்சுட்டு நித்தியபடி ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இதை வந்து நம்ம சுரூபம் அது. அதனால அனாகிராக்னி அவித்வான், அது மாதிரி அவித்வானும் கிடையாது. அனாகிராக்னி என்ன, யாருக்கு யோகியத்தை இருக்குதோ அவெல்லாம் ஆயுதாக்னியாலதான் இருக்கா. அந்த மாதிரி அவித்வான் வேதாத்தியனம் பண்ணாதவன் என்னுடைய ராஜ்யத்துல யாரும் கிடையாது. சிஷ்டத்திரைவர் நிகால் இருக்கா போன்ற பிராமண கஷத்திரிய வைசியா, அவ எல்லாரும் வேதாத்தியானம் பண்ணினவா, சாஸ்திரம் வசிச்சவா, அது பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறவா. அதனால என்னுடைய ராஜ்யத்துக்கு இந்த தோஷமே கிடையாது. அத மாதிரி ஸ்வைரினாக்க பொறுத்தியாருடைய ஸ்திரீகள் இருக்கா பாருங்க, அவளை ஆசைப்படவே மாட்டா என் ராஜ்யத்துக்கு. எல்லாரும் அவளுடைய பத்திரிகளை பற்றி கொண்டாடுவா, இதர ஸ்திரீகள்கிட்ட போகவே மாட்டா. அதனால செய்தி புருஷனே இவ்வளவு தூரம் நன்னா இருக்கான்னாக்கா ஸ்திரீகள் கெட்டு போவாளன்னா, ஸ்திரீகள்லாம் கெட்டு போகவே மாட்டா. அதனால ஸ்திரீகளும் பரம பதிவிரதைகளா இருக்கா. ஏன்னா புருஷன் வந்து மூணு இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும். புருஷன் கெட்ட புத்தியோட போனாதான் இதர ஸ்திரீகள் மாட்டிப்பாங்க, இதர ஸ்திரீகளுக்கு புத்தி கெட்டு போனாதான் இத மாதிரி மாட்டிப்பா. புருஷாள் ரெண்டுமே கிடையாது. புருஷாலே மோசமா இருக்க மாட்டான், பொதுவா புருஷாளுக்குதான் கெட்ட புத்தி அதிகமா வரும். அவளே அது மாதிரி இல்லை அப்படின்னு ஸ்திரீகள் இருப்பாள. அதனால திருடன் இல்லை, அத மாதிரி தானம் கொடுக்காதவன் இல்லை, அந்த மாதிரி குடிக்கிறவன் இல்லை. அது மாதிரி அனாஹித அக்னி கிடையவே கிடையாது. அது மாதிரி பிரம்மத்துக்குள்ள தான் எல்லாரும் இருக்கா, அத்தியனம் முன்னவா சாஸ்திரம் ஆசிரவா பிரம்மத்துக்குள்ள இருக்கதான் இருக்கா. அந்த மாதிரி இதர ஸ்திரீகளிடத்துல போறவா கிடையாது. ஸ்திரீகளும் அந்த மாதிரிதான் உஸ்தியா இருக்கா. அதனால அந்த மாதிரி மனுஷா இண்டிவிஜுவல்லையோ நல்ல மனுஷாதான் இருக்கா. அவ கொடுக்கிற வரிதான் டாக்ஸ், அந்த பணத்துலதான் இங்க உபயோகிக்கிறோம். அதனால அந்த மாதிரி அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் யாகம் பண்ண போறேன், அதனால நான் தீட்சை வாங்கிட்டு யாகம் பண்ண போறேன். யக்ஷமானோகவி பகவந்தோகமஸ்தி, ஹே பகவான்களே என்ன கௌரவமா பேசுற ராஜா, இந்த ரிஷிகள்லாம் வந்துட்டு அவருக்கு அவ்வளவு ஆனந்தம், அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எனக்கு ஆனந்தமா இருக்கு, நான் யாகம் பண்ண போறேன். இங்க ரித்விக்குகள்லாம் இருக்கா, இந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் அதாவது யாகத்தை பண்ணி வைக்கிறவா அவளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நான் சம்பாவனை பண்ணணும் அந்த சம்பாவனைய பகவான்களான உங்களுக்கெல்லாம் சமர்ப்பிச்சு விடுறேன். அதனால இங்கேயே நீங்கள்லாம் எழுந்தருள் இருக்கணும். இங்கேயே எழுந்தருளி யாகத்தையும் நடத்தி வச்சுட்டு அதைய சமர்ப்பிக்கிறத பிரதிகிரகிச்சென்று எழுந்துடணும். நான் தானம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் பிரியாதேயம் ஸ்ரீயாதேயம் பிரியாதேயம் சம்விதாதேயம். எப்ப சொல்றது? ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோடு சமர்ப்பிக்கணும் தானம் கொடுத்துச்சு. அஸ்ரத்தையா அதேயம், ஸ்ரத்தை இல்லாம கொடுக்கவே கூடாது. ஸ்ரீயாதேயம், வெக்க பண்ணுவோம், ஐயோ நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் சரி நான் இவ்வளவுதானே கொடுக்குறேன், இவ்வளவுதானே என்னால கொடுக்க முடிஞ்சது. கிரியாதேயம் பியாதேயம், பயந்தண்டே கொடுக்கணுமா, ஐயோ நான் கொடுக்கறது குறவோ நான் கொடுக்கறது தப்பான வஸ்துவோ அப்படி இப்படியே பயந்தண்டு கொடுக்கணுமா. சம்விதாதேயம், ஞானபூர்வமா சமர்ப்பிக்கணுமா, நமக்கு ஞானம் இருக்கணும், என்ன கொடுக்குறோம் ஏது கொடுக்குறோம் அவளுக்கு நல்லதாவது உபயோகமா இருக்குமா, அது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து சமர்ப்பிக்கணும். அதனால என்ன அழகா இவர் கேட்கிற, என்னுடைய ராஜ்யத்துல இப்படி இருக்கு ஸ்திதி, ஐஸ்வர்யம் சுத்தமான பவித்திரமான ஐஸ்வர்யம் என்கிட்ட இருக்கு, அதுவும் நான் யாகம் பண்ண போறலான்னு இருக்கேன். அந்த யாகத்துல ரித்துக்கள்னா வரா, அவளுக்குலாம் நான் தானம் சமர்ப்பிக்க போறேன். அந்த தானமானது எவ்வளவு சமர்ப்பிக்கணும் அதை உங்களுக்கெல்லாம் சமர்ப்பிச்சுடுறேன். தயவு கூர்ந்து இங்க எழுந்து இருக்கணும். வசந்து பகவந்தா, இங்கேயே வசிக்கணும். நீங்கள் நீங்கள்லாம் இழந்துருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். பண்டிதார் இல்லாத ஒரு சமுதாயமா சொல்லுங்க. படிச்சவா இருக்கிற இடத்துலதான் கௌரவமா இருக்கும், அது எந்த படிப்பா இருந்தாலும். அதுலயும் ஒரு அத்யயனம் பண்ணவன் தான் இன்னும் விசேஷம். அந்த அத்யயனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்சிருந்தா இன்னும் ரொம்ப விசேஷம். அதுலயும் பிரம்ம வித்துக்களா இருந்தாக்கா இவாள்லாம் எப்படிப்பட்டவா, பரம்பரையா அத்யயனம் பண்ணவா, சாஸ்திரம் வாசிச்சவா, பிரம்ம வித்துக்கள், தப்போனிஷ்டாளி வாழ்லாரும், தியானத்தையே எழுந்துள்ள இருக்கிறவா, அல்பமான விஷயங்களுக்கு ஆசைப்படாத வாய்வா, அப்படிப்பட்ட மகான்கள் எழுந்துள்ள இருக்கா, பெரிய ரிஷிகள் 6 பேரு. அதனால இந்த அஸ்வபதிக்கு சந்தோஷம் தாளம் உள்ள கேட்க மகாராஜருக்கு நீங்கள்லாம் இங்கேயே எழுந்துள்ள இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன அழகா இருக்கு. இதெல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு அழகா பாடம் சொல்லி கொடுக்குறது இந்த உபாக்கியானம். நாம எவ்வளவோ பேருக்கு நம்மளால நம்ம சக்திக்கு இதை சாப்பிச்சுன்னு தான் இருக்கும். நீங்கள்லாம் அப்படி பக்தியோட நீங்க சமர்ப்பிக்கிறீங்களோ, வார்த்தைக்கு வார்த்தைக்கு அடியேன்னு சொல்றீங்களோ, ஆத்ம குணத்தை நல்லா காமிக்கிறீங்களோ. அடியவங்களுக்கெல்லாம் நிஜமா அது மாதிரி இல்லை. நான் என்னவோ தியூனதான் அர்த்தம், எல்லாரும் நிறைய நாங்க படிச்சுட்டா மாதிரி நினைச்சுக்கிறோம், நிறைய கொடுத்துட்டா மாதிரினா நினைச்சுக்கிறோம். நீங்கள்லாம் அப்படி இல்லவே இல்லை. எப்பேற்பட்ட ஆத்ம குணம் உங்களுடைய இதுன்னு நினைச்சிட்டு அடியே எனக்கு நிஜமா நான் தன்னடக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நேராதான் அப்படின்னு சொல்லி வழக்கமே. அதனால ஆனந்தமா இருக்கு உங்களெல்லாம் நினைக்கிறச்சேன். உங்களெல்லாம் நாங்க சேவிக்கணும். அந்த மாதிரி ஆத்மகுணம் சம்பாதிக்கிறதுன்றதே ஜீவனத்துக்கு கொஞ்சம் தான் தேக யாத்திரைக்கு உங்களுக்கு. ஆனால் கோயிலுக்கோ ஆச்சாரியாளுக்கோ பாகவதாளுக்கோ இவாளுக்கு சமர்ப்பிக்கிறது தான் ஏற்றம் அப்படின்னு சிந்தனை இருக்கே. எப்பேற்பட்ட ஒரு ஆத்மகுணம். அதனால இந்த ராஜா இது மாதிரி சொல்றாரு. அவ என்ன சொல்ற, அவ இங்க பாருங்கோ ஏ மகாராஜரே, யாரு பணம் வேணும் பணம் வேணும்னு வராளோ அவகிட்டதான் நீ சமர்ப்பிக்கணும், நீ பேசணும். நாங்க பணத்துக்கோசனம் வரவே இல்லையே, எங்களுக்கு பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எனக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு நாங்க ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரவே இல்லை. பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? இதே உத்தானகர் பிரபாகரன்கிட்ட சொல்றாரு, சீமனை என்ன வித்தேனேன், இந்த பணத்தினால என்ன ஆக போறது எனக்கு அப்படிங்கிற, என்ன பணம் வேண்டாம் எனக்கு ஞானம் தான் வேணும்ன்ற. இது பஞ்சாயத்து வித்தியில வருது. இந்த வித்தியில இவர் சொல்ற, யாருக்கு பணம் வேணும்னு வராளோ அவளுக்கு நீர் அதெல்லாம் சொல்லலாம், எங்களுக்கு நான் அதுக்கோசரம் வரலையே, நாம சரி என்ன வேணும் அதுக்கு இவர் சொல்ற, இவர் ராஜ இந்த ரிஷிகள் நீர் வைஸ்வானர ஆத்மா, அந்த ஆத்மாவை நீர் உபாசிச்சுட்டு இருக்கிறோம், அந்த வைஸ்வானர ஆத்மாவை எங்களுக்கு உபதேசிக்கணும், நீங்க எங்களுக்கு நீங்க உபதேசிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன பண்றது காத்தாலே கூட வாசிக்க வரத்து சுமைப்பானியா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இவர் உடனே என்ன பண்ண தெரியுமா, பக்கத்துல போட்டு சிஷ்யானா வச்சுக்கல, ஏன்னா ஒரு பிராமணன் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணலாம், பிராமணனுக்கு போய் நாம உபதேசம் பண்ணலாம், அது கூடாது, நாங்க சிஷ்யாலா இருக்கோம் அப்படின்னு இவன் வரா. ஆனா அவர் ஒத்துக்கல. இத மாதிரி நீ இந்த மாதிரி நீங்க வரக்கூடாது, நீங்க தான் எங்களுக்கு உபதேசிக்கணும், நாங்கெல்லாம் போய் உங்களுக்கு உபதேசிக்கலாமா? அதனால இன்னொன்னு, அப்ராமணன் ஒரு பிராமணனை இது பண்ணக்கூடாது, உபநயனம் பண்ணி வைக்க கூடாது. பிராமணன் சத்திரியனுக்கு பண்ணலாம், வைசியனுக்கு பண்ணலாம். ஆனால் இவெல்லாம் பிராமணன் இல்லை, க்ஷத்திரியாலும் வைசியாலும் தான். க்ஷத்திரியால் பண்ணக்கூடாது, அதனால நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சாஸ்திரார்த்தத்தை தெரிஞ்சுட்டு இந்த சவிதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடுறியோ அதெல்லாம் என்ன பண்றாரு இந்த ராஜா, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட ஒரு மைத்திரி இருக்கு, ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தினாலேயே உங்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு ராஜா. இதெல்லாம் வேண்டாம், அதான் எடுத்துக்கவே இல்லையா, ஏன்னா சாஸ்திரார்த்தத்தை தெரியும் ராஜா, ஏன்னா பெரிய அவரும் பிரம்ம எடுத்து. அதனால என்ன பண்றாருனாக்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் உபதேசிக்கிறேன். உபதேசம்னு அதை கூட அர்த்தம் பண்ணிக்கூடாதான், சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இது அவதாரிகரம். இந்த அவதாரிகத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு ரிஷிகள் உத்தானமான பிரம்மத்துக்கு அவங்களுடைய எவ்வளவு அழகா இருக்கு, அதை தெரிவிக்கணும்னுட்டுதான் இது மூலதனம் அப்படின்னு வைக்க வச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ற, முதல் ரிஷியை கூப்பிடுறார். அவருக்கு ஔபமன்யவர்னு பேர். ஔபமன்யவரே, தேவரீர் வைஸ்வானர ஆத்மாவை நீர் ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்க இல்லையா, நீர் எதை உபதேசிக்க தெரிஞ்சுட்டு இருக்க, எதை நீர் உபாசிக்கிறார், எந்த வைஸ்வானர ஆத்மாவை எப்படி உபாசிக்கிறார் நீர் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே இந்த ரிஷி சொல்றார், சொர்க்கலோகம் இருக்கே, அந்த சொர்க்கலோகத்துதான் வைஸ்வானர ஆத்மாவா நான் உபாசிக்கிறேன். திவமேவ பகவோ ராஜன் அப்படின்னு சொல்ற. உடனே அதுக்கு ராஜா சொல்ற, நீர் அப்படி உபாசிக்கிற அது ஏசவி சுதேஜா ஆத்மா வைஸ்வானரக, இது தேஜஸ் தான், இது சுதேஜா அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னாக்கா The circle of water is the main local nane. Angana, Surian, Sandran, Yellaro, Humani, Abdin Fair, Surian. Angana is Yellam. Adana, and the Surya Sandran alone, Vodimikarda, Centric Prakashik, Centric and the Locum, the Locum, Circle of Adana is Sute the Sir. Adamatel in the Vaishwa Ratmarke. This and the one day that you pass and recover away from Madam Parker. You can in the Vaishwana Rasmave, Julokomaga, Circulokomagani Pasta, Wankurum Pastelan, Parambaraya, Pillai, Parent, Kulu Parent, Ipudi, Yellarme, Vermurticlave, Yellarme, Vermurticlave, Alvatran Lame. போக்கியமான ஒத்துக்கள்லாம் நீ அனுபவிப்பேன். அது மாதிரிலாம் சொல்லிட்டு யாரு இந்த மாதிரி உபாசிக்கிறானோ அவனுக்கும் இந்த மாதிரி போக்கியங்கள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு கட்சியில ஒன்று வார்த்தை சொல்றேன். இந்த சொர்க்கலோகம் இருக்கே இந்த வைஷ்ணவ ஆத்மாவுக்கு தலையா இருக்குது, தலையா இருக்குது. அதனால தலைதான் இது. ஆனா ஒண்ணு நீர் வந்து ஒரு அவயவத்தை தான் உபாசிக்கிறார். அவயவத்தை உபாசிக்க கூடாது. அவயவத்தை உபாசிக்காம பூர்ணமா உபாசிக்கணும். நீரோ அவயவத்தை தான் உபாசிக்கிறார். நீர் எங்கிட்ட வராம நீர் கணக்க அத மாதிரி உபாசிக்கிற பேர் நினைச்சுக்கோம். உம்ம தலை கணக்க கீழே விழுந்துரும், உம்ம தலை கீழே விழுந்துரும். ஆனா நீர் எங்கிட்ட வந்துருவே உங்களுக்கு எதுவும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் சத்தியகிரே தேவீர் என்ற வைஷ்ணவாத்மாவை எப்படி போதிக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். ஆதித்யன் இருக்கானே நான் வைஷ்ணவாத்மாவை போதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அவர் என்ன அழகா பகவானே அப்படின்னு போடுறார். அந்த ஆதித்யர கணக்கை நீங்க உபாசிச்சாக்கா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதனால வரிசையா சொல்ற பணத்தை சொல்லிட்டு இந்த ஆதித்யம்தான் வைஸ்வான ஆத்மாவுக்கு கண்ணு. முதல்ல சொன்னது தலை, சொர்க்கலோகம்தான் வைஸ்வான ஆத்மாவுக்கு தலை அப்படின்னு அவமன்யவர்கிட்ட சொன்னார். சத்தியக்கியம் கிட்டியோ ஆதித்யம் சொல்லவே அந்த ஆதித்யம்தான் இந்த வைஸ்வான ஆத்மாவுக்கு கண்ணா இருக்கு. நீர் கணக்கே எங்கிட்ட வராம வெறும் இந்த ஆதித்யனை உபாசிச்சுட்டு இருந்தாக்க உம கண்ணு விழுந்திருக்கும். நேர் அந்தரா ஆயிடுச்சு, அதாவது கண் தெரியாதவரா குருடரா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்திரத்யும்னரை பார்த்து கேட்கிறார், நீர் எந்த ஆத்மா வைஷ்ணவ ஆத்மா நீர் எப்படி உபாசிக்கிறார்? அதுக்கு அவர் சொல்றார், நான் வாயுவை தான் நான் உபாசிக்கிறேன். அப்படியா? அந்த வாயு வந்து பிரதக் வர்த்மான்னு பேரு. பிரதக்வத்மா, பிரதக்வத்மானாக்க என்ன அர்த்தம்? பல பல விதமான வழிகளை உடையது. இந்த பக்கம் வீசும், அந்த பக்கம் வீசும், இந்த பக்கம் காத்து அடிக்கிறதுன்றது எல்லா பக்கமும் தானே காத்து அடிக்கும். அதனால அதுக்கு தனி வழி. எல்லா பக்கமும் ஒருத்தம் போனோன்னா இப்படியே தான் போவான், இல்லை அப்படியே போவோம். இது எப்படி வேணாலும் வீச முடியும். பிரதக்வத்மான்னு பேரு. அதுதான் வைஷ்ணவ ஆத்மாவுக்கு பிராணனா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதன் பிறகு ஜனர்னு உத்தர் அவரை பார்த்து கேட்கிறார், ராஜா நீர் எதை உபாசிக்கிறார், எந்த வைஷ்ணவ ஆத்மாவை எப்படி உபாசிக்கிறார்னு? நான் ஆகாசத்தை தான் நான் உபாசிக்கிறேன். அப்படியா? ஆகாசம்னாக்கா இந்த வைஷ்ணவ ஆத்மாவுக்கு அது நாபியா இருக்கு, நாபியா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த அதாவது மத்தியகாயன்னு பேரு நாபிக்கு. அது நாபிக்கு மேல சேர்ந்துதான் நாபிக்கு கீழே சேர்ந்துதான் சந்தேகம் வந்துருமா இந்த நாபிங்கிறது. அதாவது இந்த கீழ் உடம்புக்கு சேர்ந்தா மேல் உடம்புக்கு சேர்ந்தான் சந்தேகம் வந்துருமா. அதனால சந்தேகம்தான், சந்தேகம்னு பேர் இருக்கு. அதாவது மத்திய காயம் அப்படின்னு பேர். அதனால நீர் அதை உபாசிக்கிற அது ஒரு அவயவம். இப்ப என்ன எடுத்து தலை ஒண்ணு, கண்ணு ஒண்ணு, பிராணன் ஒண்ணு, நாபி ஒண்ணு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுத்து பொடியில இருந்துட்டு அவரை பார்த்து கேட்கிற நீர் வந்து எப்படி உபாசிக்கிற? உடனே அவர் சொல்ற நான் ஜலத்தை தான் உபாசிக்கிறேன். ஜலத்தை உபாசிக்கிறேரா? அப்படியானாக்கா இது ரயி அப்படின்னு இருக்கு. ரயி இருக்கு, அதாவது ஓடுறதோடைய பிரவாகம், அதனால புஷ்டியை கொடுக்கறது அது. அதனால நீ அப்படி இருப்ப. அதுதான் நமக்கு சிறுநீர்லாம் கழிக்கிறோம் இல்லையோ அந்த ஸ்தானமா இருக்கு அப்படின்னு அதை சொல்ற. கடைசியில உத்தாலகர்கிட்ட கேட்கிற, உத்தாலகரே கௌதம கோத்திரத்தில் அவதரிச்சவரே நீர் எப்படி உபாசிக்கிற? அவர் சொல்ற ஹே பகவானே நான் பிருத்திவியதான், பூமியை தான் நான் வைப்பாளர் ஆத்மாவா உபாசிக்கிறேன். அப்படியா? பூமி வந்து இருக்கு அது பிரதிஷ்டிதமா இருக்கு, பிரதிஷ்டன்னு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னு இந்த பூமியில தானே எல்லாரும் நிலைநிறுத்தி இருக்கா. நீங்க பூமிக்கு கீழையும் போறோம் மேலையும் போறோம், எப்போ இங்க போனாலும் ஏது போனாலும் புண்ணியம் என்னன்னாக்கா பூமியில தான், எல்லாம் பூமியில தான் நம்ம பிறக்கணும். அதனால இது பிரதிஷ்டான்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த வைஸ்வானர் ஆத்மாவுக்கு திருவடியா இருக்கு, பூமி தான் திருவடி. இது இந்த 6 மகர்ஷிகள் இவன் உபதேசிக்கிறது. இவன் பாருங்க திரைலோக்கி சரீரன் ஆறுது. தலை சொர்க்கலோகம், கண்ணு ஆதித்ய லோகம், வாயு புராணனா இருக்கு, ஆகாசம் மத்திய காயமா இருக்கு, நாபியா இருக்கு, ஜலம் மூத்திரஸ்தானமா இருக்கு, பிருத்திவி பூமியானது பெருமாளுக்கு திருவடியா இருக்கு. இத்தனை 3 லோகங்கள், பூமி என்ன, அந்தரிக்ஷ லோகம் என்ன, நாபி ஆகாசம்ன்றது, அது மாதிரி சொர்க்கலோகம் என்ன, 3 லோகத்தையும் சரீரமாக உடையவன் இந்த வைஸ்வானராத்மா அப்படின்னு முடியிறது. இத உபதேசிக்கிற இந்த ராஜா அஸ்வபதி, கேகே மகாராஜரான அஸ்வபதியானவர் இவருக்கு உபதேசிக்கிறார். 6 பேருக்கு இதை உபதேசிக்கிறார். ஆனா அவரும் உபதேசிச்சுட்டு நான் உபதேசிக்கிறதாவே நான் சொல்லலை, நான் சொல்றது இத மாதிரி சொல்றேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், மைத்திரியினால சொல்றேன், ஒரு ஸ்நேகம் இருக்கு அதனால சொல்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இத மாதிரி பண்றீங்கோ, உங்களை நீங்க தனித்தனியா பிரிச்சு உபாசனம் பண்றீங்கோ, அத மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அது அதெல்லாம் உண்டு. அது ஆனாலும் கூட வியஸ்த உபாசனம் தப்பு, வியஸ்த உபாசனம் கூடாது. அபிமானம், அங்க வாக்கியம் எல்லாம் பின்னாடி வரும். அபிமானம் அதாவது எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய வைஸ்வானரன். வைஸ்வானரன் என்ன அர்த்தம்? லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷியால் அத்தனை பேருக்கும் நேதா, வழியை காமிச்சு அழிச்சின்னு போறவன், அழிச்சின்னு போறவன். அந்த ஆத்மாவை பிராதேச மாத்திரம், பிராதேச மாத்திரம்னா என்ன அர்த்தம்? ஒரு சொர்க்கலோகம் அல்லது ஒரு கண்ணு ஆதித்யனாக, சொர்க்கலோகமாக, வாயுவாக தனித்தனியா அந்த மாதிரி பண்ணினான்னு சொல்லுங்க, அவனுக்கு இந்த பிரம்ம ரூபமான பரமாத்மா, எல்லா லோகத்திலையும் பரமாத்மா யாபிச்சிருக்கானோ இல்லையோ அந்த சுகத்தை அனுபவிப்பான், பகவானை அனுபவிப்பான் அப்படின்லாம் சொல்றது அது. அதனால இந்த வைஸ்வான உபாசனம் பண்ணினாக்கா பிரம்ம பிராப்தி ரூப பலன் இதுக்கு உண்டு. அதனால வைஸ்வான வித்தியைங்கிறது ஒரு பிரம்ம வித்தியை தான். இந்த பிரம்ம வித்தியா இருக்கிறதுனால இத அவசியம் நீங்கள்லாம் உபாசிக்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல வந்து வைஸ்வான ஆத்மா இப்படி சொன்னாலும் சரி, நீங்க தனித்தனியா பிரிச்சு உபாசிக்க கூடாது, திரைலோக்கிய சரீரியாக நீங்க உபாசிக்கணும். மூர்த்தைவ சுதேஜா சக்ருர் விஸ்வரூபா பிராண பிரதக் வர்த்மா சந்தேகோ பகுளா வஸ்ரேவ ரகிஹி பிரதிவ்யேவ பாதோ. இத மாதிரி ஒரு வைஷ்ணவாத்மா எப்படி இருக்கணும்? தலையிலிருந்து திருவடி பர்யந்தம் நீங்க தியானிக்கணும். திரைலோக்கி சரீரியா இருக்கான் அப்படின்னு தியானிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வக்ஷஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த வக்ஷஸ்தலம் தான் அக்னிஹோத்திர வேதிக்கையா வச்சுக்கணும். அக்னிஹோத்திரத்துக்கு வேதி, அந்த அக்னிஹோத்திரம் பண்ற இடம் அது வக்ஷஸ்தலம் தான். அங்க இருக்கிற கேஷம் இருக்கு பாருங்க, நொடி இருக்கு இல்லையா, அந்த கேஷமானது தர்ப்பமா இருக்கு. தர்ப்பமா நம்ம பாதிச்சுக்கணும். நம்முடைய ஹிருதயம் இருக்கு பாருங்க, அது கார்ஹபத்திய அக்னின்னு இருக்கு பேரு. அதே மாதிரி மனசு இருக்கு பாருங்க, தட்சிணா அக்னின்னு பேரு. அந்த மாதிரி நம்முடைய வாயு இருக்கு பாருங்க, அது ஆகவனிய அக்னி. அதாவது என்ன அர்த்தம்? இந்த உடம்புல அக்னிஹோத்திரத்தை கற்பிக்கிறது. அக்னிஹோத்திரம் பொதுவா எங்க பண்ணுவா? ஒரு அக்னிஹோத்திர சாலா இருக்கும், யாகசாலை மாதிரி ஒரு அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அழகா அக்னி குண்டம் இருக்கும். அதுல அக்னிய கல்பிப்பா. முதல்ல அக்னியை உற்பத்தி பண்ணுவா, அரணிக்கட்டையெல்லாம் வச்சிருந்து கல்யாணம் ஆன ஒண்ணு. அந்த அக்னியானது முதல்ல கார்கபத்தி அக்னின்னு பேர். கிரகஸ்தனுக்கு சம்பந்தமான அக்னி, கிரகணியோட சேர்ந்து கொண்டாடணும் இல்லையோ, அதனால கிரகபதி கார்கபத்தியம் அந்த அக்னி. அதை ரெண்டா பிரிக்கணும். வலது பக்கத்துல கொண்டு போய் வைப்பா, அதுக்கு தட்சிணாக்னின்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த கார்பத்திய அக்னி, நம்ம இங்க உட்காந்துருக்கோம்னா கிழக்க பார்த்து உட்காந்துருப்போம், நமக்கு பின்னாடி இருக்கும். அதுக்கு நேர கோடியில கிழக்க ஆகோனிய அக்னி, அதுலதான் ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும். இப்படி 3 விதமான அக்னிகள். இது அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணச்சா பொதுவா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, கல்பிக்கப்படுகிறது. அதாவது யாகம், இந்த ஹோமசாலை எது? ஹோம வேதிக்கைனாக்க நம்ம வக்ஷஸ்திரம் தான். அதுல இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கு, அதுதான் தர்ப்பங்களாக இருக்கு. நம்ம ஹிருதயம்தான் கார்பத்தி அக்னி. மனசு இருக்கு பாருங்க, அது தட்சிணாக்னி, அன்வாகாரிய பத்தனம் பேர் தட்சிணாக்னி. அதன் பிறகு ஆகவனியாக்னி முக்கியம். அந்த ஆகவனியாக்னி எதுன்னா நம்ம முகம். இது எப்படி சொல்றது? எதுக்கு இது சொல்றதுன்னா பிராணாக்னி வரும். நாம நிச்சயப்படி பரிசேஜனம் பண்றோம். சத்தியம் சத்தியம் எப்படி செஞ்சாமி, ரகும்பா சத்தியம் எப்படி செஞ்சாமி அப்படின்னு பண்றோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்படின்னு எடுத்துக்கோ. எடுத்துட்ட உடனே ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா அப்படின்னு 5 பிராணாவதிகள். இந்த பிராணாவதி எடுத்துக்கிறோம் பாருங்க, இதுதான் இங்க பிராணாக்னிஹோத்திரம். இதுக்கு பேர் அக்னிஹோத்திரம், பிராண அக்னிஹோத்திரம். பிராணாவதி ரூபமா இருக்கிறதுனால இதுக்கு பிராணாக்னிஹோத்திரம்னு பேரு. பிராணாக்னிஹோத்திரம் இதை பண்ணினோம்னாக்கா இது நமக்கு இது அங்கமா இருக்கு. இந்த வைஸ்வானர் வித்தியைக்கு இது அங்கமா இருக்கு. அந்த மாதிரி இந்த அக்னியில இதை நாம பண்ணணும். இதெல்லாம் சொல்லிடுத்து இப்படி சொல்லி இந்த வித்தியை முடிக்கிறது. அது இந்த கேகய மகாராஜர் அஸ்வபதி முடிக்கிறார். இத மாதிரி யாரு பண்றீங்களோ அவளுக்கு நல்லது இது கிடைக்கும். இந்த அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சான்னாக்க வைஸ்வானர் வித்தியானது சபலமாகும். அந்த அக்னிஹோத்திரத்தை எப்படி பண்ணணும் தெரியுமா? தெரிஞ்சுட்டு பண்ணணும். நாம எப்படி சாப்பிட்றோம், சாப்பிட்றதுல பிரயோஜனம் பண்றோம், இப்படி தீர்த்து தீர்த்து முடிஞ்சிடுறோம். கிடுகிடுன்னு 5 வாட்டி அசத்து வாங்கி போட்டுக்கிறோம். அடியன் இப்பெல்லாம் பரிசேஜனமே பண்றதில்லை. ஏன்னாக்க உட்காந்துலதான் சாப்பிட முடியா இருக்கு. அதாவது சேர்ல உட்காந்துட்டோ இதுல உட்காந்துட்டோ ஒரு தட்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கா, அந்த வெள்ளி தட்டுல தான் எனக்கு கொடுக்குறா. அதுல இதை பெருமாள் தட்டு சேர்த்து சாப்பிடுவேன். அந்த மாதிரிதான் அடியில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்தாக பரிசேஜனம் பண்ணாம சாப்பிடக்கூடாதுதான். ஏதோ விசேஷ தினங்கள்ல இடம் பண்ணி இடம் போடுறா, எனக்கு உட்காண்டா எழுந்திருக்க முடியல. அது தப்பு தான், பாப்பம் தான் பண்றது. இன்னைக்கு பங்குனி வச்சுக்கிறோம், திருமாவுக்கு இதை பண்ணணுமோ, அதனால கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னா உட்காந்து சாப்பிடுறோம். ஆனா எழுந்திருக்க முடியல. இப்ப இந்த பிராணாவதின்னு பண்றோம் பாருங்க, பண்ணச்சு இது தெரிஞ்சுட்டு பண்ணணும். இது வித்வானா தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதாவது இது பிராணாவதி, இது பிராணாக்னிஹோத்திரம். இது வைஸ்வானர் வித்தியைக்கு அங்கமாறு. வைஸ்வானர் வித்திய உபாசிக்கிறவனுக்கு, வைஸ்வானரன ஆத்மாவை உபாசிக்கிறவனுக்கு இது பிராணாக்னிஹோத்திரமா இருக்கு. இதை தெரிஞ்சுட்டு பண்ணணும். தெரியாம பண்ணான்னாக்கா அது எப்படி ஹோமம் இருக்குன்னு தெரியுமோ? மொத்தம் அக்னியில ஹோமம் பண்ணாம வெறும் சாம்பல்ல பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடும். அதனால இந்த எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு ஞானம் இருக்கணும். நம்ம பண்ற காரியமானது எது பண்ணாலும் சந்தியாவந்தனம் பண்றோம், ஆச்சமனம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், சங்கல்பிச்சுக்கிறோம், புரோட்சிச்சுக்கிறோம், பிராசனம் பண்றோம், அதுக்கப்புறம் அர்க்கிய பிரதானம் பண்றோம், அர்க்கியமானவொன்னா அதுக்கப்புறம் கேசவாய தர்ப்பணம் பண்றோம், அதன் பிறகு ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறோம், ஆசனத்துக்கு மந்திரம் சொல்றோம், பிரதீப்தையான்னுட்டு, அப்புறம் பிராணாயாமம், அந்த பிராணாயாமத்துக்கு ஓம் பூராஜ் முத்ததியாக நாம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்றோம். இந்த கிரமங்களை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். நாம பண்ற கிரியைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு பண்ணணும். தெரிஞ்சுக்காம அர்த்தத்துக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே. அப்போ அர்த்தம் தெரியாது, அந்த மகிமை புரியாது. அதனால அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணினாக்க உங்களுக்கு சபலமாகும். அர்த்தம் தெரியாம பண்ணினாக்க ஒரு சாம்பல்ல ஹோமம் பண்ணா எப்படி அது பழிக்குமா? ஜுவாலை வராது. சாம்பல்ன்றது என்ன? அணைஞ்சு போன இதுதான், நெருப்பு தானே. அந்த சாம்பல்ல பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே நம்ம ஹோமம் பண்ணா ஜுவாலை விட்டு எரியணும். அந்த மாதிரி பண்ணாதான் அந்த அக்னிக்கு நல்ல சாபல்யம் கிடைக்கும் அந்த அக்னி ஹோத்திரத்துக்கு. அதனால அது மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்றவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இங்க வாக்கியங்கள் இருக்கு. இப்ப இதுல வைஸ்வானர சப்தம் நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. 6 ரிஷிகளிடத்திலையும் அஸ்வபதியான கேட்கிற நீர் எந்த ஆத்மாவை நீர் உபாசிக்கிற வைஸ்வானர ஆத்மாவை, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்ற. அது இருக்கட்டும். இப்ப வைஸ்வானர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வைஸ்வானரன் சப்தத்துக்கு நிர்ணயம் பண்ண முடியுமா? இந்த இதுதான் வைஸ்வானரன், வைஸ்வானர சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், அதான் பரமாத்மா தான் அர்த்தம்னுட்டு நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னுட்டு கேள்வி வந்திருக்கு. பூர்வபக்ஷி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா, இந்த வைஸ்வானர சப்தத்துக்கு எத்தனையோ பிரயோகங்கள் இருக்கு. ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இங்கேயும் வைதிக பிரயோகத்தில் இருக்கு. அதாவது ஒரு ஜாடராக்னியில வைஸ்வானர சப்தம் பிரயோகப்படுது. ஜாடராக்னிய வைஸ்வானரன் சப்தம் சொல்றது பெருமாளி சொல்றது, உபனிஷத் வாக்கியம் சொல்றது, இங்கேயே சொல்றது. அந்த மாதிரி அக்னி, சாதாரண அக்னி இருக்கு பாருங்க, அதுலேயும் சொல்றது வைஸ்வானர ஆத்மா, வைஸ்வானர சப்தத்தை. சாதாரண அக்னி மகாபூதம், தேஜஸ் மகாபூதம்னு அவங்க சொல்றமே, அதுலயும் பிரசித்தி இருக்கு. தேவதையிலையும் ஒரு அக்னின்னு ஒரு தேவதா, அந்த தேவதையில கூட இந்த வைஸ்வானர சப்தம் பிரயோகம் பண்ணப்படுறது. அந்த மாதிரி பரமாத்மாவிலையும் வைஸ்வானர சப்தம் பிரயோகம் பண்ணப்படுறது. இந்த அர்த்தத்தை தான் இது சொல்லும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதுதான் இதுக்கு அர்த்தம் நிர்ணயமே பண்ண முடியாது. நிர்ணயம் பண்ணாதான் இது பிரம்ம வித்தியா ஆகும். நிர்ணயம் பண்ணாதான் பிரம்ம வித்தியா ஆகும். நிர்ணயம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப இது பிரம்ம வித்தியா ஆகாதே. பிரம்ம வித்தியா ஆலையனாக்க இதை விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால இந்த வேதாந்த சாஸ்திரமே வேண்டாமே. நம்ம எதை நிர்ணயாத்மகமான ஞானம், லௌகிகமோ வைதிகமோ எதுவா இருந்தாலும் சரி, நிர்ணய ஞானம் வேணும், நிர்ணயாத்மகமான ஞானம் வேணும். அது இருந்தாதான் நம்மளால எதையுமே சரியா அனுஷ்டிக்க முடியும். நிர்ணயம் வரலன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ எப்படி அனுஷ்டிக்க முடியும்? எந்த காரியத்தையும் நிர்ணயம் இல்லாம அனுஷ்டிக்கவே முடியாது. இப்போ நிர்ணயமே இங்க வரலையே. இந்த வைஸ்வானர சப்தத்தினால எது சொல்லப்படுறது அப்படின்ட்டு நமக்கு நிர்ணயமே வரல. நிர்ணயம் வராத விஷயத்துல நாம வந்து என்னன்னு அர்த்தம் பண்ணிக்கிறது, எப்படி உபாசிக்கிறது? ஆகவே அது முடியாது. அதனால இந்த பிரம்ம வித்தியே கிடையாது. அதனால பிரம்ம விசாரம் வேண்டியதில்லை. இப்படி பூர்வபக்ஷியுடைய கதி போகுது. ஆனால் சித்தாந்தமோ நிர்ணயம் பண்ண முடியும். பரமாத்மாவை தான் இது சொல்றது. நீங்க எந்த சப்தத்தை வேணாலும் சொல்லிக்கோங்க, அர்த்தம் 12 அர்த்தம் சொல்லிக்கோங்க, எதை சொன்னாலும் இந்த இடத்துல பரமாத்மா விஷயமாத்தான் வருது, பரமாத்மா விஷயமாத்தான் வருமே தவிர்த்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாடராக்னியோ அல்லது ஒரு மகாபூதமோ அல்லது ஒரு தேவதா விசேஷமோ அப்படிலாம் கிடையாது. அதனால எல்லாம் ஒரு நிர்ணயத்துலதான் முடியாது, அது பரமாத்மான்னு நிர்ணயம் பண்ண முடியும். பண்ண முடியறதுனால இது பிரம்ம வித்யா தான். இது இந்த பிரம்ம வித்யா அப்படியே நம்ம பரமாத்மாவை உபாசித்து மோட்சத்தை அடையலாம். இது பிராணாக்னி ஹோத்திரம்லாம் இருக்கு, அதுக்கு அங்கமா இருக்கு வைஸ்வானர் வித்யக்கு. அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னுட்டு இந்த வித்தியினால வரக்கூடிய விஷயத்தை விசாரித்து சாதிக்கிறார். 9 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்தை. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.